முதலமைச்சர் மேனகா காந்தி அளித்த தகவலின் பேரில் சென்னையில் அருகில் உள்ள வீட்டின் உணவு தண்ணீர் இன்றி அடைத்து வைக்கப்பட்டிருந்த உயர்ரக நாய்கள் வெளிநாட்டு பறவைகளை ப்ளூ கிராஸ் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். கிஸ்கிந்தா சாலையில் உள்ள ஒரு வீட்டில் பாண்டியன் என்பவர் நாய்கள் வெளிநாட்டு பறவைகளை அடைத்து வைத்து முறையான பராமரிப்பு இல்லாமல் உணவு தண்ணீர் இன்றி வளர்ப்பதாக சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியானது. இதனை அறிந்த மத்திய அமைச்சர் மேனகா காந்தி ப்ளூ கிராஸ் அமைப்பினருக்கு தகவல் அளித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். இதையடுத்து ப்ளூ கிராஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் பாண்டியன் வீட்டில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது மோசமான நிலையில் இருந்த 11 உயர் ரக நாய்கள், 40 வெளிநாட்டு பறவைகள் உயிருடன் மீட்கப்பட்டது. இறந்த நிலையில் ஒரு நாய் மற்றும் பறவையை கைப்பற்றினர். விலங்கினங்களை உணவின்றி வீட்டில் அடைத்து கொடுமைப்படுத்தியத பாண்டியன் மீது சோமமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. நாய்கள் மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வேப்பேரி கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன. மீட்கப்பட்ட பறவைகளை வண்டலூர் பூங்கா நிர்வாகத்திடம் நாளை ஒப்படைக்க உள்ளதாக ப்ளூ கிராஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.